இந்த மோசே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நான் உடனே நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவன் உட்கார்ந்து இருக்க வேண்டும், வேற இடமே கிடைக்கல, மோசே மீதியா தேசத்துல உட்கார்ந்து இங்க வந்து ஏன் உட்கார்ந்து இருக்கணும், எனக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியும், முன்னாடி வாசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் பின்னாடி வாசிச்சு பார்த்தேன், ஒன்னும் பதிலே கிடைக்கல. Why was Moses sitting by the well? எனக்கு பதில் தெரியல. உடனே நான், எங்க அப்பா எனக்கு அடிக்கடி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது, எப்பொழுதுமே வேதத்துல ஒரு ஜோடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், நீ தேடி வாசிச்சு அதுல இருந்து உனக்கு பல உண்மைகள் வரும் என்று அடிக்கடி என்று சொல்வார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே மோசே ஏன் கிணற்று உட்கார்ந்தார் எனக்கு தெரியல. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், இந்த வேதத்துல வேற யாராச்சும் கிணற்றறிய உட்கார்ந்தார்களா என்று வாசிச்சு பார்த்தேன். வேற யாராச்சும் இயேசு வேற யாராச்சும் உட்கார்ந்துக்காகலாம், கிணற்றறிவே யார் உட்கார்ந்தார், இயேசு உட்கார். நான் உடனே அடுத்த உடனே வாசிக்கிறேன், யோக நாளாம் அதிகாரம் திருப்பி வாசிக்கிறாங்க, இயேசு கிணற்றறிய உட்கார்ந்தார். அடுத்த கேள்வி, மோசே ஏன் உட்கார்ந்தார் தெரியல, சரி இயேசு ஏன் உட்கார்ந்தார், அடுத்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சேன். உடனே வாசிக்க ஆரம்பிச்சா எனக்கு ரெண்டு காரணங்கள் கிடைக்கும். இயேசு ஏன் அந்த கிணற்கரையாண்டுகள சமாரிய தேசத்துல ஏன் உட்கார்ந்தா, ரெண்டு காரணங்கள் கண்டுபிடிச்சேன். இதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, எங்க அப்பா சொன்ன மாதிரியே எந்த ரெண்டு காரணங்களுக்காக இயேசு உட்கார்ந்தாலும் அதே இரண்டு காரணங்களுக்காக மோசே உட்கார்ந்ததை நான் பார்த்தேன். வேதத்தில் வாசிக்கும் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினாறாம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. முதல் காரணம், இயேசு ஏன் உட்கார்ந்தா ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறது, இயேசு பிரயாணத்திலே மிகவும் இழைப்படைந்தவராய் உட்கார்ந்திருந்தார். இயேசு இவ்வளவு தூரம் சமாரிய தேசம் வரைக்கும் நடந்து வந்த களைப்பிலே அவர் உட்கார்ந்தார். He was tired, weary of his journey. நான் யோசிச்சு பார்த்தேன், மோசே ஏன் உட்கார்ந்தார் என்றால் அதே காரணம், பார்வோன் இடத்திலிருந்து தப்பி எகிப்திலிருந்து ஓடி வந்திருக்காங்க, மீதியா தேசம் வரைக்கும் வந்திருக்காரு, அந்த களைப்பிலே அவர் உட்கார்ந்திருந்தார். ஆனா இரண்டாவது ஒரு காரணத்தை பார்த்தேன், எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது, இயேசு ஏன் உட்கார்ந்தார். வேதம் சொல்கிறது அந்த சமாரிய இயேசுவை பார்த்து கேட்கிறாள், ஆண்டவரே நீ ஏன் சும்மா உட்கார்ந்து எடுக்க முடியாது, பாத்திரம் இல்லையே, உங்களுடைய கரத்திலே ஒன்று கொள்வதற்கு ஒரு பாத்திரம் இல்லையே, ஒரு பாத்திரம் இல்லையே. நான் மோசேவை பார்த்தேன், இவன் ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்காரு, கிணற்று பக்கத்தில் இருக்கிறார்கள், கிணற்றை எட்டி பார்த்தால் தண்ணீர் தெரிகிறது, தண்ணீரை எடுக்க முடியாததின் காரணம் என்னவென்றால் கையில ஒரு பாத்திரம் கூட இல்லாத ஒரு வெறுமை தன்னுடைய கையில் தண்ணீரை எடுப்பதற்கு ஒரு பாத்திரம் ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கு, கண்ணுக்கு தெரியும். இதோட கொடுமை தெரியுமா, இவன் எந்த தண்ணீரை எடுக்க முடியாமல் அந்த கிணற்றிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானோ அதே கிணற்றுக்கு இவனுக்கு பின்பாக வந்த அநேக தண்ணீர் எடுத்து குடிச்சு போயிட்டே இருக்கான். And he was left to watch everyone else move away. And he was left to just wonder what is happening with his life. ஆண்டவரே எனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு பின்பாக வந்தவன், எனக்கு பின்பாக உம்மை நேசித்தவன், அவன் ஆசீர்வாதம் பெற்று போறான், but I am just sitting here. ஏன் தெரியுமா, என் கையில ஒரு பாத்திரம் இல்லாண்டது, கையில பலன் இருக்கு, கண்களில் பார்வை இருக்கிறது, எல்லாமே இருக்கு, ஏன் என்னால ஆசீர்வாதம் எடுக்க முடியலன்னா ஒரே ஒரு தடை, ஒரே ஒரு இந்த சம்பவத்தை வாசித்த பொழுது எனக்கு இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் ஆண்டவர் காட்டினார். 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தருகே ஒரு உட்கார்ந்து இருக்கிறான். அவருடைய நிலைமை நீங்க பாருங்க, அந்த குளத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த குளத்தை சுற்றி அநேக வியாதிஸ்தர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எதுக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலக்கப்படும் பொழுது எந்த வியாதிஸ்தன் முதலாவது உள்ள இறங்குறான் அந்த குளத்துக்குள்ள, அவருக்கு எப்பேற்பட்ட வியாதி ஆனால் சுகமாகும். இதை நம்பி பல பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஒருவனை கண்டு இயேசு வந்தார். அந்த 38 வருஷமா உட்கார்ந்துருக்கான், அவனை பார்த்து அவன் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன பதிலே மனதை உடைத்தது. அவன் சொன்ன ஆண்டவரே சுகமாக இந்த விருப்பம் இருக்குப்பா, ஆனா இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை உள்ள இறக்கி விடுறதுக்கு ஒற்றை இல்லாமல் ஒரு வருஷத்திற்கு ஒருவன் சுகமாகி போயிருந்தார் என்று சொன்னால், ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை ஒருவன் குளத்தில் இறங்கி அவன் போயிருப்பான் சொன்னான், அவன் வாழ்க்கையில 38 பேர் தனக்கு உண்டதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை பார்த்தாங்க, தன் கண்களை பார்த்தான். 38 பேர் சுகம் பெற்று கத்தி கொண்டு அற்புதத்திற்காக காத்துக்கொண்டு
நான் சொல்றேன், நீங்க இதே சூழல நீங்க வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, ஏன் அந்த ஒரே ஒரு காரியம் தடை? என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு பிரதர், எங்க குடும்பம் ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு, எங்க குடும்பத்துல இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு பிரதர், குடும்பமே நீ தலைகளா இருக்கு. இல்ல நீ இப்படி சொல்லலாம், எங்க குடும்பத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, இந்த ஒரு காரியம் மாத்திரம் எங்க வீட்டுல நடந்துருச்சுன்னா எங்க குடும்பம் சரியாயிடும். You are wondering for one thing to happen. நீங்க ஆண்டவரை பார்த்து இதே காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் ஜெப குறிப்பு 10, 20, 100 கிடையாதுப்பா, நான் இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக உங்களிடத்தில் அழுது புலம்பி எத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த ஒரு காரியம் எங்கள் வீட்டில், ஏன் இந்த ஒரு காரியம் என் சரீரத்தில், என் பிள்ளைக்கு இந்த ஒரு காரியம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த ஒரு காரியம், there is just one thing you are just breaking your heads on. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும் என்பதை சந்தேகம் இல்லை. ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல கிரியை செய்யும். நான் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு தான் பேச போறேன், 5 நிமிடங்கள் 10 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடுறேன். பட் நான் முடிக்கிறதுக்கு முன்பதா இந்த ஒரு காரியத்தை நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நம்ம எல்லாரும் 1 நிமிஷம் கண்களை மூடுவோம். 1 மினிட், 1 நிமிஷம் கண்களை மூடுவோம். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில, if there is anyone in this place who says, Lord, that is me, ஆண்டவரே அந்த ஒரு காரியம் எங்க குடும்பத்தில் நடக்கணும், அந்த ஒரு காரியம் என் சூழ்நிலை என் வேலை சார், ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு காரியம் இந்த குடும்ப சமாதானம், ஏதோ ஒரு காரியம், there is one thing that is completely devastated in your life. அந்த பயணம் பாருங்க, 38 வருஷம் அவனுக்கு கண்கள் தெரிந்தது, காதுகள் கேட்டது, கைகள் வேலை செய்தது, மூளை நல்லா வேலை செஞ்சது, எல்லாமே நல்லா இருந்துச்சு அவனை. ஆனா 38 வருஷமா அவனை ஒரே ஒரு இடத்துல உட்கார வச்சு தெரிஞ்சிருப்பா, அவனுடைய கால்கள் அவனால் நடக்க முடியும். ஒரே ஒரு பிரச்சனை தான், ஒன் ப்ராப்ளம் that made him sit down for 38 years without moving any further. இனி காண்டம் நம்மோடு பேசுகிறேன், அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தில் என்னுடைய பலவீனம் விளங்க செய்து நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காட்டுவார். அப்படி யாரையும் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்துகிறேன், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா உயர்த்துங்க ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்திலே எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய சபையிலே எங்களுடைய வீடுகளிலே இந்த காரியத்தை நீங்கள் செய்யும். ஆண்டவர் நல்ல கரங்களை உயர்த்துவோமா, நல்ல கரங்களை உயர்த்தும். இனி காண்டவர் நம்மோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பிரத்யட்சமாய் இந்த இடத்துல செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போகும் என்று சொன்னபடியே உங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போன காரியங்களிலே, உங்களுடைய காரியங்களிலே நம்பிக்கை எழுந்து போன சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்பிக்கை கூட்டும்படியாக ஆண்டவர் அவருடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தால் முடியாதவைகள் சாத்தியமாகும். நிறைவானவர் அவர் ஆவியானவர் உடைய மத்தியிலே இறங்கும் பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போகும் என்று பார்த்திருக்கிறார். கரங்களை உயர்த்திடுவாங்க, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில
சென்னையில் இருக்காங்க பசங்க, நானும் சென்னை தான், தப்பா நினைச்சாய். ஓகே, இந்த சென்னையில் இருக்காங்க பசங்க
ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர்கள் சொல்கிறார்கள், தங்கள் தகப்பனிடத்தில் போய் சொல்றார்கள், ஒரு எகிப்தியன் எங்களை மேய்ப்பரின் கைக்கு தப்புவித்தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, மோசே நீ எகிப்தியனா? அவங்க என்ன சொன்னாங்க போய் வீட்டில், ஒரு எகிப்தியன் எங்களை மேய்ப்பரின் கைக்கு தப்புவித்தான். ஆனா மோசேட பேர் அங்கே எகிப்தியனா? மோசேக்கு தெரியும், நான் யார் தெரியுமா? எகிப்தியன் தான் கிடையாதுப்பா, நான் ஒரு எபிரேய அடிமை.